ஹலோ மக்களை, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாபல சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பொது சுகாதாரத்துறைக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th டிகிரி, யூஜி, பிஜி, பிஹெச்டி, எம்பிபிஎஸ் வரைக்கும் படிச்சிருக்கவங்க இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 வயது முதல் மேக்ஸிமம் 50 வயது வரையுள்ள ஆண் பெண் இருபாலருமே இதுக்கு விண்ணப்பிச்சலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு தேர்வு கட்டணமும் கிடையாது. இதுக்கு டைரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ மூலிமா தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, அதாவது நேரடி பணி நியமனம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20,000 முதல் 67,000 ரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சம்பளம் அவ்வளோங்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான வாக்கின் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21/12/2021 அன்றைக்கி தான் இதுக்கான வாக்கின் டேட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு தகுதியும் விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் ரைட் சைடில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கணும், மேலே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர், ஃபாதர் பேர், மதர், டேட் ஆஃப் பர்த், செக்ஸ், அதே மாதிரி என்ன கேட்டகரி, உங்களை ஃபிசிக்கலி டிசேபிள் பேர்சன் அதை மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், உங்கள் ஃபோன் நம்பர் மறக்காமல், உங்கள் ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்னு எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே டிக்ளரேஷனில் உங்கள் பிளேஸ் அண்ட் டேட் போட்டு உங்கள் சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. கீழே மறக்காமல் உங்கள் நேம் எழுதிக்கோங்க. இதில் எதுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஎம்ஆர் என்ன ஏன்னு சொல்லுவாங்க, இந்தியன் சென்டர் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இதுக்கான வேலை வாய்ப்பு தான். இது ஒரு தமிழக அரசு பொது சுகாதாரத்துறைக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கு டைரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 டிசம்பர் 2021. இதுக்கான வாக்கின் இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா, 21 டிசம்பர் 2021. என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமர், அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் மெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இன்ஜினியரிங், டெக்னிக்கல் ஆஃபீஸர், அடுத்தது பார்த்தீங்கன்னா மெடிக்கல், அஞ்சாவது பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னா 5 விதமான பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமருக்கு பிஇ பிடெக் வந்து படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி 11 ஃபீல்டில் படிச்சிருக்கணும் விண்ணப்பிச்சலாம். சேம் அதே தான் சிஎஸ்ஐடி இன்ஜினியரிங்கும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக், பயோஸ்டாட்டிக் அல்லது மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருக்கணும் விண்ணப்பிச்சலாம். அப்படி இல்லை மாஸ்டர் டிகிரி சேம் இதில் முடிச்சிருக்கீங்களா, நீங்களே விண்ணப்பிச்சிக்கலாம். அடுத்தது மெடிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லை எம்டி ஆர் டிஎன்பி முடிச்சிருக்கோங்க, இதுக்கு விண்ணப்பிச்சலாம் சொல்லியிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும், கூடவே டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமருக்கு 40 வயது மினிமம் மேக்ஸிமம், அதே மாதிரி நான் மெடிக்கல் சிஎஸ்ஐடி இன்ஜினியரிங்னா மேக்ஸிமம் 38 வயது, டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு 30 வயது, மெடிக்கல் 40 வயது, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 25 வயதுக்குள்ள இருக்க ஆண் பெண் இருபாளருமே விண்ணப்பிச்சலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வழங்கியிருக்காங்க. எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம், பிடபிள்யூடினா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வழங்கியிருக்காங்க. அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பிடபிள்யூடி அப்படின்னா அவங்க 35 வயது வரைக்கும் இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் மற்றும் ப்ரோக்ராமருக்கு பார்த்தீங்கன்னா 67,000 ரூபா, கூடவே ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சயின்டிஸ்ட் பி சிஎஸ்ஐடி இன்ஜினியருக்கு 56,000 ரூபா, ஸ்டாட்டிக்ஸ் முடிச்சவங்களுக்கு 35,000 ரூபா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 20,000 ரூபா ஒரு மாதத்துக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ கிடையாது. இதுக்கு வாக்கின் இன்டர்வியூ மூலிமா தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூக்கு போயிட்டு அங்கே ரிட்டன் எக்ஸாம் வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க, உள்ளே போய் ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். அதே லிங்கில் ஆல்ரெடி நம்ம காமிச்ச அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி கிளியராக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இன்டர்வியூ போகிறப்ப ஒரிஜினல் மட்டும் ஜெராக்ஸ் காப்பி வந்து என்ன நல்லா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி ப்ரூஃப், இதெல்லாமே மறக்காமல் எடுத்துகிட்டு போய்க்காங்க. இன்டர்வியூ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21/12/2021 காலையில் 9 to 10 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே இருக்கணும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஎம்ஆர் என்ஐஇ சென்னையில் தான் இதுக்கான இன்டர்வியூ வந்து நடக்குது. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் லிங்கிங் கொடுத்துருக்கோம், மறக்காமல் உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்புறமா இன்டர்வியூவை அட்டன் பண்ணுங்கள். ஓகே நண்பர், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.